அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் டு தாஸ் சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு சத்தான வல்லாரக்கீரை துவையல் ரொம்ப சூப்பரான ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். இந்த குழந்தைகளுக்கு நீங்க மாசத்துல ஒரு ரெண்டு முறையாவது இது செஞ்சு கொடுங்க, ரெண்டுல இருந்து மூணு முறை. அப்பதான் வந்து இந்த குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி திறன் எல்லாம் ரொம்ப அதிகப்படுத்தும். நீங்க கடையில எல்லாமே பாத்திருப்பீங்க வல்லாரக்கீரையில. இந்த துவையல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ப்ரீ ப்ரிப்பரேஷனா நீங்க முதல் நாளே இந்த துவையல செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் சூடான சாதத்துல நல்ல நெல்லை சேர்த்து கலந்து நீங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் ஈஸியா பேக் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். இந்த வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். வல்லாரக்கீரை துவையலுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, ஒரு வானல்ல ஒரு ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். வல்லாரக்கீரை பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஞாபக சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது மாசத்துல ஒரு 2-3 முறையாவது உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது மாதிரி துவையல் செஞ்சு நீங்க வச்சிட்டீங்கன்னா காலையில ஸ்கூலுக்கு வந்து ஈஸியா நீங்க லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துடலாம். நல்ல நோத்தி சாதத்துல கிளறி கொடுத்துடலாம். நீங்க ஒரு 15 போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா சின்ன வெங்காயம் சேர்க்கறதால நல்ல டேஸ்ட் நமக்கு சூப்பரா இருக்கும். நல்லா வதக்கிடுங்க. ஒரு இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சியை வந்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, ரெண்டு பச்சை மிளகாய், வல்லாரக்கீரையில இது மாதிரி துவையல் ஒரு தடவை செஞ்சு பாருங்க, திரும்ப திரும்ப நீங்க ட்ரை பண்ணுவீங்க உங்க வீட்டில். நல்லா வதக்கி வச்சுட்டு நான் இன்னைக்கு இந்த வல்லாரக்கீரையில நல்லா இந்த வல்லாரக்கீரை ஒரு கட்டு வல்லாரக்கீரைய நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து கொத்தமல்லி இலை, இது சேர்க்கறதால வந்து இந்த துவையல் பாத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் நமக்கு. சேர்த்துலாம். சேர்த்துட்டு இந்த கீரை எல்லாம் நல்லா சூடுன அளவுக்கு நல்லா வதங்கட்டும். கால் மூடி தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சிருக்கேன். இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த கீரை நல்லா வந்து அந்த சுருங்கணும் கீரை. ஏன்னா நம்ம இப்ப கடையல் பொரியல் எல்லாம் பண்ணும் போது வந்து கீரை நல்லா குக் ஆகும். துவையல்ல இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கணும் நம்ம கீரை. பாருங்க கீரை எல்லாம் நல்லா சுருங்கிடுச்சு பாருங்க. இப்ப கடைசியா வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் சேர்க்கறதால வந்து துவையலுக்கு ஒரு ரொம்ப டேஸ்டா வந்து இருக்கும். இப்ப ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இப்ப பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். கிரைண்ட் பண்ணிட்டு இப்ப ஒரு பேன்ல நல்லெண்ணெய் நல்லா சுட வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கிறேன். துவையல இப்ப தாளிக்க போறேன். இப்ப நானு கடுகு வெடிச்சதும் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்ப தாளிப்ப இந்த வல்லாரக்கீரை துவையல்ல இப்ப சேர்த்துறேன். தாளிக்கும் போது வந்து நீங்க நல்லெண்ணெயில தாளிச்சுக்கோங்க, அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த டேஸ்டியான இந்த வல்லாரக்கீரை துவையல கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாத் சமையல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.